ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எயித்தில் யூனிட் 4 மக்களின் புரட்சி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் யார் யார் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1800 பாருங்கள், 1857 ஆண்டு பிளாசி போருக்கு பின் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயர்கள் நாட்டின் பல பகுதிகளில் அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கம் ஏற்படுத்தப்படுது. இது பல திறன்மிக்க நிலக்கிழார்கள் மற்றும் தலைவர்களுடைய அதிகார வேறுபாட்டிற்கு வழிகொள்ளியது. இயற்கையாகவே அவர்களில் பலர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டனர். ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் உரிமை வச்சிருந்ததாக கருதப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு முதல்ல ஆங்கிலேயர்களை ஏற்றவர் யாருன்னா புலித்தேவர் தான். அந்த புலித்தேவர் தான் அதுக்கப்புறமா தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாளையங்களின் தோற்றம். விஜயநகர ஆட்சியாளர் தங்கள் மகாணங்களின் நாயக்கர்களை நியமித்தனர். இதையொட்டி மதுரை நாயக்கர் பாளையக்காரரை நியமிக்கிறாங்க. 1529 விஸ்வநாதர் மதுரை நாயக்கனாராக மாறுறாங்க. இவரால் தனது மகாணங்களின் அதிகாரங்களை பெற விரும்பிய சிறுகுடி தலைவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தோலிசித்து 1529 பாளையக்காரர் முறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதன் மூலம் நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரரின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு பாளையக்காரரும் ஒரு பிரதேசத்தின் கீழ் அல்லது பாளையத்தின் உரிமையாளராக கருதப்பட்டனர். இந்த பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கும் தேவை ஏற்படும் பொழுது இராணுவம் மற்றும் இதர உதவிகளை முழு மனதுடன் செய்தனர். பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்து தங்கள் வசூலித்த வரிபணத்தில் மூன்றில் ஒரு பங்கினை மதுரை நாயக்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த மூன்றில் ஒரு பங்கினை வந்து இராணுவ செலவுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து ராஜாக்களுக்கு அதாவது அரசர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர்களின் புரட்சி. 17 மற்றும் 18 நூற்றாண்டில் வந்து பாளையக்காரர்களோட புரட்சி இருந்திருக்கு. இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ரெண்டு பாளையமாக இருக்கும், கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நாயக்கர்களில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த பாளையங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புலித்தேவர், இப்போ வந்து கட்டபொம்மன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மேற்கு பாளையத்தில் இருந்தவர் தான் யார், நம்ம புலித்தேவர். கிழக்கு பாளையம் வந்து அந்த கட்டபொம்மனோட அவங்களோட இருந்திருப்பாங்க. மேற்கு பாளையம் வந்து ஏதாவது புலித்தேவர். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, பாளையக்காரர்கள் வந்து அதாவது புலித்தேவர் வந்து படைபலத்துலேயும் சரி செல்வ பலத்துலேயும் சரி ரொம்பவே பெரிய ஆள். யார், நம்ம புலித்தேவர். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, கர்நாடக உடன்படிக்கையின்படி தான் அந்த வரி செலுத்துறது வந்து அந்த கப்பம் கட்டுறது வந்து நம்ம ஆங்கிலேயர்கிட்ட கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. என்ன ஆகுதுன்னா, புலித்தேவர்கிட்ட வந்து கேட்கும்போது புலித்தேவர் கொடுப்பாரான்னு கேட்டால் கொடுக்க மாட்டார், கப்பம் கட்ட மாட்டார். ஏன்னா அங்கே ஆல்ரெடி அவ்வளோ பஞ்சங்கள் கஷ்டங்கள் இருக்கும். இப்போ புலித்தேவர் அவர் இவர் திருநெல்வேலியில் இருக்கிற நெற்கட்டம் செவல் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கார். அவரது ஆட்சி காலத்தில் ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்துடுறாரு. மறுத்துட்டதால் என்ன ஆயிடுதுன்னா, புலித்தேவரை வந்து எதிர்த்து சண்டைக்கு வராங்க. அப்போது புலித்தேவரை எதிர்த்து சண்டைக்கு எங்கே வராங்க, திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலிக்கு வந்து சண்டைக்கு யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயரோட படையும் ஆற்காட்டு நவாப்பும் வராங்க. ஆனால் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயரோட படை வந்து தோற்கடிக்கப்பட்டு இவர் வந்து வெற்றி அடைகிறாரு. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் 1759 யூசுப் கான் தலைமையில் ஆற்காட்டு நவாப் வந்து ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. நெற்கட்டும் செவலை வந்து தாக்க சொல்லி அந்த டைமில் வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டுருந்தார். ஆனால் 1761 ஆற்காட்டு நவாப்பின் படைகள் வந்து நெற்கட்டும் செவலை கைப்பற்றுது. கைப்பற்றினதுக்கப்புறமா 1764 வந்து இவர் தலைமறைவாகவும் மாறுறாரு. ஆனால் மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழித்து 1767 ரிட்டன் வருவார். ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அந்த கேம்பல் அப்படிங்கிற கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு பின்னால் இவர் தப்பிச்சு போயிருப்பார். ஆனால் போனதவர் இறந்தாரா, எங்கே இருக்கார், என்ன ஏதுன்னு அதுக்கப்புறமா எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன்னா, இவர் வந்து அவரோட 11 ஆண்டில் அதாவது 11 நூற்றாண்டில் வந்து இவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இங்கே மாறியிருப்பாங்க. பாண்டியர்களுக்கு கீழே வந்து நிலமானிய அடிப்படையில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகரமாக கொண்டு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனும் வீரபாண்டியபுரத்தை அதாவது இவங்களோட அப்பா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி பண்ணுவார். அவர் இறந்ததுக்கப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வந்திருப்பார். இவரோட மனைவி யாருனா ஜக்கம்மா, சகோதரர்கள் வந்து ஊமைத்துறையும் செவத்தையாமும். ஆற்காட்டு நவாப். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் முகலாயர்கள் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவினர். கர்நாடகாவில் நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சி பாளையமும் நவாப்பின் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. எனவே அது நவாப்பிற்கு கப்பமும் கட்டுதல் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா, 1792 கர்நாடகா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி தான் இவங்க வந்து கப்பம் கட்டுறது யாருக்கு, ஆங்கிலேயர்களுக்கு கட்டப்பட்டது.
அப்போ என்ன ஆகுதுன்னா கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் சந்திப்பு. இப்போ இவர் வந்து கப்பம் கட்டாமல் இருந்திருப்பார். அப்போ ராமநாதபுரத்தோட கலெக்டராக இருக்கவர் தான் ஜாக்சன். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீ வந்து என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லியிருப்பார். எப்போனா ஒரு லெட்டர் போடுறாரு 1998 நீ கட்ட வேண்டிய நிலுவைத் தொகையையும் எல்லாத்தையுமே எனக்கு கட்டி முடிக்கணும்னு லெட்டர் போடுவார். அதுக்கு கட்டபொம்மன் வந்து நாட்டின் பஞ்சத்தின் காரணமாக என்னால் கட்ட முடியலை அப்படின்னு ஒரு ரிட்டனாக ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். ஆனால் அதை வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து நேரில் போய் பேசிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் நேரில் வந்து பேசுகிறதுக்கும் சான்ஸ் கிடச்சிருக்காது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, சென்னை அப்போ தான் எனவே கோபமடைந்த சென்னை வந்து இவன் வந்து நம்ம லெட்டர் போட்டாலுமே ரிப்ளை வந்து சரியாக பண்ண மாட்டேக்கான்னு சொல்லிட்டு கட்டபொம்மனை வந்து தண்டிக்கிறதுக்கு ஒரு படையை அனுப்பி ஒரு படையை வந்து அனுப்பி வைப்பார். இருப்பினும் சென்னை அந்த டைமில் தான் இது வந்து நம்ம டென்த்தில் வந்து நல்லா டீப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்னா அனுப்பி வைப்பாங்க, இவரும் போவார். அங்கே போயிட்டு ஜாக்சன் கிட்டே போயிட்டு பேசுவார். பேசும்போது என்ன ஆகும்னா அவர் வந்து அவமானப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டு சிவசுப்பிரமணியமும் கட்டபொம்மனும் தப்பிச்சு ஓடி வருவாங்க. இதனால் பிரச்சனையாகும். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறமா உள்ள கதைகளுங்க, 1798 கட்டபொம்மன் தனது அமைச்சர் சுப்பிரமணியத்துடன் ராமநாதபுரத்தில் இருக்கிற கலெக்டரை போய் பார்க்க போகிறாங்க. அவரோட பக்கோடா பாக்கியை தவிர, அதாவது 1080 பக்கோடா பாக்கியை தவிர மீது எல்லாத்தையுமே செலுத்திடுறாரு. சரியா, செலுத்தினதுக்கப்புறமா கணக்குகள் சரிபார்த்தலுக்கு பின் அறிந்த ஜாக்சன் சமாதானம் அடைகிறாரு. இந்த சந்திப்பின் பொழுது கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் ஜாக்சனின் முன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்படுறாங்க. அதாவது அவமானப்படுத்தப்படுறாங்க, அதுக்கப்புறம் கைது செய்யப்படுறாங்க. அந்த டைமில் தான் ரெண்டு பேரும் தப்பிச்சு வருவாங்க. தப்பிச்சு இவர் சிவசுப்பிரமணியன் வந்து கைது செஞ்சப்பட்டுருவாங்க. ஆனால் கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் என்னதுன்னா, எட்வர்ட் கிளைவ் மற்றும் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய பின் கட்டபொம்மன் கலெக்டர் காலிங் ஜாக்சன் அவரிடம் நடந்து கொண்டதை விவரித்து சென்னை கவுன்சிலுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறார். இவங்க வந்து எங்களை இப்படி அவமானப்படுத்தினதால் தான் நாங்கள் இப்படி ஆயிட்டு இப்படி தப்பிச்சு வர வேண்டியதாக ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கடிதத்தை கண்ட சென்னை கவுன்சிலின் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்டார். அப்போ இவரும் போவார், போயிட்டு அங்கே என்ன ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, இவர் மேலே தான் ஜாக்சன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜாக்சனை வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல யாருன்னா எஸ்ஆர் லூசிங் தன்னை வந்து வேலைக்கு வைப்பாங்க. பாளையங்களின் கூட்டமைப்பு, இப்போ என்ன ஆகுதுன்னா பாளையங்கள் வந்து எல்லாமே ஒன்றா ஒரு திருச்சி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கை, அந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கையில் வந்து நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் எல்லா பாளையமும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி சின்ன மருது பெரிய மருது ஒரு பிரகடனம் மாதிரி அறிவிப்பாங்க. அதுக்கு வந்து எந்த பாளையம் வந்து ஒத்து வராதுன்னா, சிவகிரி பாளையம் மட்டும் ஒத்து வராது. இந்த சிவகிரி பாளையம் வந்து ஏன் ஒத்து, அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போது சிவகிரி பாளையம் மேலே யார் தாக்குதலுக்கு ஏற்படுத்துவாங்கன்னா, நம்ம கட்டபொம்மன் தாக்குதலுக்கு ஏற்படுத்துவார். இப்போது சிவகிரி பாளையத்தை கட்டபொம்மன் தாக்குனா அது ஆங்கிலேயர்களை தாக்குன மாதிரி தானே. அப்போ அந்த சிவகிரி பாளையத்துக்கு சப்போர்ட்டடாக யார் வராங்கன்னா ஆங்கிலேயர்கள் வராங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, யார் தோக்குற நிலைமைக்கு வந்துடும்னா கட்டபொம்மன் தோக்குற நிலைமைக்கு வந்துடும். அப்போ கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு ஓடுவார். தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு தான் ஓடுவார். அங்கே இருக்கிற ஒரு மன்னன் தான் காட்டி கொடுப்பாங்க. காட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறமா தான் நடக்கும். என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து சிவகிரி மேலே சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதால இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து யார் மேலே கட்டபொம்மன் மேலே சண்டைக்கு போகிறாங்க. 1799 செப்டம்பர் 5 மேஜர் பயணர்மன் தன்னுடைய படையை வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு உள்ளே தான் யார் இருக்கா, கட்டபொம்மன் இருக்காரு. அதுக்கு வெளியே இருக்கிற செய்தி தொடர்பு எல்லாத்தையுமே அகற்றியிருக்காங்க. அப்போ கள்ளர்பட்டியில் ஒரு சண்டை நடக்கு. அப்போ கள்ளர்பட்டியில் சண்டை நடக்கிறத சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்பட்டு கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு ஓடுவார். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து அவரை காட்டி கொடுத்துருவார். காட்டி கொடுத்ததால் லாஸ்ட்டாக அவரையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து அங்கே பாருங்கள் அந்த டேட் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிவசுப்பிரமணியத்தை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. எந்த ஊர்லன்னா நாகலாபுரத்தில் அக்டோபர் 16 தூக்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அக்டோபர் 17, 1799 வந்து கட்டபொம்மன் கயத்தார் அப்படிங்கிற இடத்துல தூக்கில் விட்டுருப்பாங்க. இந்த டைமில் தான் இவரோட தம்பி வந்து தப்பிச்சு மருத சகோதரர்கள்கிட்ட போய் அடைக்கலமும் கையிட்டிருப்பார். அந்த ஊமைத்துறை இருக்கார்ல, அவர் வந்து அண்ணனுக்கு இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் தஞ்சம் புகுந்திருப்பார். லாஸ்ட்டு யார் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்கன்னா சின்ன மருது பெரிய மருதுக்கு மருதுக்கிட்ட அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு முன்னால் நம்ம வேலுநாச்சியாரை பற்றி பார்க்கலாம். வேலுநாச்சியார் இவங்க வந்து ஒரு முதல்ல ஆங்கிலேயர்களை எடுத்த ஒரு பெண்மணி பெண் அரசி யாருன்னா வேலுநாச்சியார் தான். அவங்க வந்து 16 வந்து சிவகங்கையில் இருக்கிற ராஜா முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1772 வந்து 1772 வந்து போர் தொடுக்காங்க ஆங்கிலேயர்கள்.
யாருக்குடனா முத்துவடுகநாதர் கூட. அது எந்த இடத்துலனா காளையர் கோயில் அப்படிங்கிற இடத்துல வச்சு. அப்போ காளையர் கோயிலில் வச்சு முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாரு. இவருக்கு பிறந்த அந்த வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு குழந்தையோட கை குழந்தையோட போகிறோம். ஏன்னா இதுனா ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. அப்போ தான் என்னாகுதுனா விருப்பாட்சிக்கு, அதாவது திண்டுக்கலுக்கு பக்கத்தில் விருப்பாட்சிக்கு பக்கத்தில் இருக்க விருப்பாட்சியில் கோபால நாயகர்கிட்ட போய் அடைக்கலம் கட்டுறாங்க. அந்த கோபால நாயகரும் என்ன பண்ணுவார்னா அடைக்கலம் கொடுப்பார். இவங்க ரெண்டு பேருக்குமே அடைக்கலம் கொடுப்பார். கொடுத்து கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து அந்த போர் திறமை, படைகளை வந்து திடப்படுத்துறது எல்லா வேலையுமே அந்த 8 வருஷத்தில் நடக்கும். அந்த டைமில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இவருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது உடையார் குயிலி அப்படின்னு ரெண்டு பேர். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த மறைமுகமாக இருந்து ஹைதரலி கிட்ட வந்து உருதில் லெட்டர் போடுவாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருந்து அந்த காலத்தில் உருது பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த உருதில் லெட்டர் போடும்போது ஹைதரலி ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகி, ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ திறமையானவங்களாக இருக்காங்கன்னு ஹைதரலி கிட்டத்தட்ட 500 படைவீரர்களையும் கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி அங்கே போய் சண்டையும் போடுவாங்க. சண்டையில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட நாச்சியார் ஜெயிப்பாங்க. நாச்சியார் ஜெயிச்சு சிவகங்கையை வந்து முடிசுவதுக்கு ஹெல்ப்பாக இருந்தவங்க யாருன்னா சின்ன மருதும் பெரிய மருதமும் இருந்திருப்பாங்க. இவங்களை வந்து தென்னிந்தியாவின் வீரமங்கை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா மருத சகோதரர்கள்னு பார்க்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, மருத சகோதரர்கள் வந்து ரொம்பவே இதாக இருப்பாங்க ஆங்கிலேயர்கள் மேலே. அந்த டைம் தான் என்ன ஆகுதுன்னா, அது பட்டுவாங்க பாருங்க, 1950-72 பெரிய முத்துவடுகநாதர் பெரிய உடையார்கிட்ட வந்து வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா 1972 ஆற்காட்டு நவாப்பின் படைகள் சிவகங்கையை முச்சுக்கிட்டு அதனை கைப்பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதில் வந்து என்ன நடக்கும்னா, மருது சகோதரர்கள் வந்து கட்டபொம்மனோட இறப்புக்கு பின்னால் அவரோட தம்பி ஊமத்துறைக்கு வந்து சப்போர்ட்டடாக இருப்பாங்க. இவர் வந்து என்னென்னா சிவகங்கைக்கு தப்பிச்சு ஓடுவார். சிவகங்கைக்கு தப்பிச்சு போனால் அவர்களுக்கு மருது சகோதரர்கள் பாதுகாப்பு அளிச்சிருப்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் சிவகங்கை வியாபாரிகள் தங்களது உள்நாட்டு கொள்கையின் கம்பெனியின் தலையீட்டை விரும்பவில்லை. இதனால் என்னங்கன்னா கம்பெனிகள் வந்து சிவகங்கைக்குள்ளே வர்றது வந்து அங்கே இருக்க மக்களும் விரும்பியிருக்க மாட்டாங்க. அதனால் உள்நாட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போ தான் தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஏற்படுது. அப்போ 1800-1801 பிப்ரவரி 1801 கட்டபொம்மையின் சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டையை சிறையில் இருந்து தப்பிச்சு கமுதிக்கு ஓடுறாங்க. கமுதியில் இருக்கும்போது தான் அவங்க வந்து அவங்களோட தலைநகர் சிறுவயிலுக்கு அவங்கள வந்து சின்ன மருதுக்கு கூப்பிடுவார். இவரும் போவார். போனதுக்கப்புறமா இவங்க சப்போர்ட் பண்ணுறது தெரிஞ்சு ஆங்கிலேயர்கள் வந்து சின்ன மருது பெரிய மருதுக்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீ வந்து அவனை வந்து எங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊமைத்துறையை வந்து இவங்க ரெண்டு பேருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்னாகுனா, ஆங்கிலேயர்கள் வந்து சின்ன மருது பெரிய மருது கூட போய் சண்டைக்கு வருவாங்க. இந்த சண்டையில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா கர்னல் அக்னியும் கர்னல் இன்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே என்ன ஆகுதுன்னா அந்த படையை நடத்தி கொண்டு போகிறாங்க. இந்த சண்டையில் நிறைய பேரை வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. நிறைய அந்த ஒரு ஒரு இவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க. அந்த திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவங்க எல்லாருமே நாடு கடத்தியிருப்பாங்க, தோக்கமும் அடிச்சிருப்பாங்க. இந்த டைமில் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம், அது வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை கட்டபொம்மன் டைமில் நடந்தது. இது வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 என்ன நடக்குதுனா, மருது சகோதரர்கள் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனத்தை வந்து ரெண்டு இடத்துல ஓட்டி வைப்பாங்க. ஒன்று வந்து எங்கன்னா அந்த திருச்சிராப்பள்ளி கோட்டைக்கு வெளியே ஒன்று வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயிலில் ஒன்று வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி ஆங்கில படைக்கு வந்து இது ரொம்ப சவாலாகவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆங்கில படைக்கு எதிராக 20,000 படையை வந்து திரட்டியிருப்பாங்க. ஆங்கிலேய படைகளுக்கு மேலும் வலுவூட்ட வங்காளம், இலங்கை, மலாயா இந்த இடத்துல இருந்தும் படைகள் வந்து வரவழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் என்னன்னா, புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்களும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அந்த டைம் ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கை பாளைய, அதாவது பிரித்தாளும் முறையை கொண்டு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. அதை கொண்டு வந்து என்ன ஆகுதுன்னா, 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் வந்து ஆங்கிலேயர்களை தாக்குறாங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள் பிராண்மலை மற்றும் காளையர் கோயில் இந்த பகுதியிலலாம் சண்டை போடுறாங்க. லாஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து தோக்கடிக்கப்படுறாங்க. யார்? சின்ன மருது பெரிய மருது. 1801 சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்டன. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கில் போடுறாங்க. 1801 நவம்பர் 16 ஊமத்துறை மற்றும் செவத்தையாக கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு தூக்கில் போடுறாங்க. மேலும் 73 கிளர்ச்சியாளர்களை வந்து மலாயாவின் பினாங்கிற்கு வந்து நாடும் கடத்துகிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளர்ச்சி ஆங்கில ஆவணங்களின் 2வது பாளையக்காரர் போர்ன்னு சொல்கிறாங்க. 2வது பாளையக்காரர்களின் போர் அப்படின்னும் இதை வந்து சொல்கிறாங்க. இது வந்து 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை விதிக்க ஏற்பாடும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகில் இருக்கிறவர் தான். இவர் பற்றி கேட்கும்போது என்னாகுனா,
இவர் ரொம்பவே திறமையானவரும் கூட தான். ஏன்னா யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. இதை ரீட் பண்ணுறவங்களுக்கு புரியும். இவர்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்க்கும்போது, இவரோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீரன் சின்னமலை வந்து ஃப்ரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சியை வந்து பெற்றிருப்பார். அப்போ வந்து திப்பு சுல்தான் பக்கமும் இருந்திருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார். திப்பு சுல்தான் இறந்த பிறகு அவர் வந்து ஓடா நிலையில் தங்கி, அதாவது எந்த இடத்துக்குமே போகாமல் உள்ளேருந்தே சண்டை போட்டு வின் பண்ணியிருப்பார். அதுதான் சொல்லியிருக்காங்க, அங்கே ஒரு கோட்டையும் கட்டுறாரு. 1800 வந்து கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க அவர் மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை வந்து பெற முயன்றார். ஆனால் ஆங்கில படைகள் அக்கூட்டு படைகளை தடுத்து நிறுத்தியதால் தீரன் சின்னமலை மட்டும் கோயம்புத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார். அதனால் அவரது படை தோற்கடிக்கப்பட்டது. அவர் ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து சின்னமலை, காவேரி, ஓடாநிலை மற்றும் அர்ச்சல்லூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரிலா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார். இறுதி போரின் போது சின்னமலை தனது சமையல்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். அப்போ இது ரொம்ப முக்கியம், இவர் எந்த கோட்டையில் வந்து தூக்கிலிடப்பட்டார்னா சங்ககிரி கோட்டைக்கு தான். வேலூர் கழகம் 1806 நடந்தது தான் வேலூர் கழகம், இது நமக்கு தெரியும். இது வந்து 4 மைசூர் போருக்கு அப்புறமா திப்புவை வந்து எங்கே அடைச்சிருப்பாங்கன்னா வேலூர் கோட்டையில் அடைச்சிருப்பாங்க. அப்போ திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா 3000 பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அவர்கள் வேலூருக்கு அருகில் இடம்பெயர்ந்தனர். இதனால் அனைவரும் துயரமடைந்து ஆங்கிலேயரை வெறுக்கவும் செய்திருக்காங்க. வேலுக்கோட்டையானது பெரும்பாலான இந்திய வீரர்களை கொண்டிருந்திருக்கு. அதன் ஒரு பகுதியினர் அப்பொழுதுதான் 1800 வந்து நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர் கிளர்ச்சியில், அது 1806 வந்து இங்கே ஒரு சண்டை நடந்து அங்கே போயிருப்பாங்க. 1800 அந்த டைமில் சண்டை நடந்திருக்கும். அப்போது அவங்க வந்து என்னென்னா கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர்களாகவும் இருந்தனர். மேலும் பல்வேறு பாளையங்களே சேர்ந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆங்கில படையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர். எனவே வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது. 1803 வில்லியம் காமெண்டிக் ஸ்பெண்டிங்ஸ் என்பவர் தென்னை மாகாண கவர்னரானார். அவரது காலத்தில் சில கட்டுப்பாடுகள் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை பின்பற்ற வேண்டும் என இராணுவ, அதான் இதுதான் ரொம்ப முக்கியம், அவங்க என்னென்ன கட்டுப்பாடு போட்டாங்க அப்படின்னு. சரியா, அதை வந்து சிப்பாய்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க, கழகத்திற்கான காரணங்கள் என்ன, கடுமையான கட்டுப்பாடுகள், புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள் மற்றும் சீருடை, இது எல்லாமே இருந்திருக்கு. அப்புறம் தாடி மீசை இருக்கக்கூடாது. எந்த முஸ்லீம்ஸ்லாம் தாடி வளர்த்துருப்பாங்க, அது இருக்கக்கூடாது. கையில் வந்து அந்த கயிறு கட்டுறது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்திருக்கு. சமய அடையாளம் வந்து எதுவுமே, அதாவது நெற்றியில் திருநீர் பூசுறது, விபூதி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது எல்லாமே யாருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்னா சிப்பாய்களுக்கு, அதாவது இந்து முஸ்லீமாக இருந்த சிப்பாய்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. இதனால் என்னாகுதுன்னா அதோடய இராணுவ தளபதி ஜூன் 1806 அது இராணுவ தளபதி அக்னியும் ஐரோப்பிய தொப்பியை வந்து ஒத்திருந்த சிலுவை தொப்பியை கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் அக்னியும் தலைப்பகைன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணமாக இருந்திருக்கும். இந்த கழகத்தின் போக்கு என்ன ஆயிருக்கும்னா, திப்பு குடும்பத்தினரின் இதில் பங்கெடுத்து கொண்டனர். திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் தான் ஆங்கிலருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றார். அப்போது இதற்கிடையே ஜூலை 10 விடியற்காலை முதலாவது மற்றும் 23 படைப்பிரிவுகளை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்குகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியம், எந்த படையினா 23 படை வந்து அந்த கழகத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. கோட்டை நுழைவாயில் வந்து மூடப்பட்டிருக்கும். அப்போது கிளர்ச்சியாளர்கள் பதே ஹைதரை தங்களின் புதிய ஆட்சியாளராக பண்ணி அவங்க ஆங்கிலேயரோட கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் பொறித்த திப்புவின் கொடியும் ஏற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கழகம் வந்து எப்படி அடக்கப்படுறாங்கன்னா, கோட்டையின் வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கின்னஸ்லி தகவல் கொடுத்தார். அதாவது கிளர்ஸ்லி உடனடியாக வேலூர் கோட்டையை அடைந்தார். அவர் கிளர்ச்சி படைகளின் மீது தாக்குதல் நடத்தி கழகத்தை முழுமையாக அடக்கினார். வேலூரில் அமைதி ஏற்படுத்தப்பட்டது. கழகத்தில் மொத்தம் 113 ஐரோப்பியர்கள் மற்றும் சுமார் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். குறுகிய காலத்திற்குள் கழகம் அடக்கப்பட்டது. எனினும் தமிழக வரலாற்றின் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் இதுவும் ஒன்றாக திகழ்ந்தது. வேலூர் கழகத்தின் விளைவு என்னன்னா, புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறைகள் வந்து விலக்கி கொள்ளப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வேலூரில் இருந்து கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர். வில்லியம் காவண்டிக் ஸ்பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் வந்து, இந்திய படை வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லாமல் இருக்கிறதால கழகம் மிக சரியாக வடிவமைக்கப்படவில்லை. ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி வி.டி. சவார்கர் என்ற பெயர் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். 1857 முன்னால் நடந்தது இதுதான் அப்படின்னு வி.டி. சவார்கர் வந்து சொல்லியிருப்பார். பெரும் புரட்சி, இப்போ பெரும் புரட்சி 1857 நடந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம
இது ஒரு ஒரு நிமிஷம் இந்தியாவில் ஆங்கிலர்களை அச்சுறுத்தும் வகையில் எந்த ஒரு ஆரம்ப கால கழகங்கள் வந்து வெற்றி பெறவில்லை. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா 1857 ஆம் ஆண்டு புரட்சியானது காலனி ஆட்சியினுடைய பண்பு மற்றும் கொள்கையின் விளைவாக உருவானதாகும். ஆங்கிலேயரின் விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள், பொருளாதார சுரண்டல் மற்றும் நிர்வாக புதுமைகள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த விளைவை இந்தியாவின் அனைத்து அரசர்களின் நிலைமையிலும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. புரட்சிக்கான காரணங்கள் ஆங்கிலேயர்கள் பொருளாதார ரீதியான சுரண்டல், அது ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வாரிசிலப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், இந்த வாரிசிலப்பு இந்த டல்ஹவுசி கொண்டு வந்தால வாரிசிலப்பு கொள்கை அது. அப்புறமா கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவினர், மதமாற்ற நடவடிக்கை, இது மூணுமே ரொம்ப 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 முக்கியமானது. அப்புறமா சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை, விதவை மறுமணம், இது எல்லாமே இந்தியர்களுக்கு வந்து ரொம்பவே வேறுபாடாக இருக்கும். நம்மளோட பண்பாடை வந்து அவங்க மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்திய சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகள் தாழ்வாகவும் அவமதியாகவும் நடத்தப்பட்டன. ஆங்கில வீரர்களை காட்டிலும் இந்திய வீரர்கள் குறைவான ஊதியம் பெற்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா இது என்ன ஆகுதுன்னா எப்படி சண்டை நடக்குன்னா, அதாவது பன்னி கொழுப்பும் மாடோட கொழுப்பும் தடவுனா ஒரு என்ஃபீல்டு ஒரு துப்பாக்கியில் குண்டு போட சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா பன்னி வந்து அவங்களுக்கு முஸ்லீம்ஸ்க்கு வந்து தொடக்கூடாத ஒரு உணவாகவும், மாடு வந்து இந்துக்கள் வந்து கடவுளாக மதிக்கப்படுற ஒரு உணவாகவும் இருக்குது. அப்போ அதோட கொழுப்பை வந்து தடவைப்பட்டு அதிலிருந்து குண்டு யூஸ் பண்ணோன்னா அப்போ எல்லாருமே நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து முதல்ல நாங்கள் இதில் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் இந்த குண்டா எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்கு. அதுதான் கழகத்தின் தோற்றம்னு சொல்கிறாங்க. யார்? மங்கள் பாண்டே. இந்த மங்கள் பாண்டேங்கிறவர் தான் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த குண்டை யூஸ் பண்ண மாட்டேன்னு 1857 மார்ச் 29 பாரக்பூரில் வந்து சொல்கிறாரு. ஒரு வங்காள பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டும் கொள்கிறாரு. அதனால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் தூக்கிலிடப்படுறாரு. இந்த பிரச்சனை வந்து பல சிப்பாய்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு ஏற்படுறாங்க. 1857 மே 10 மீரட்டில் 3 குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் சிறைச்சாலையை உடைத்து தங்களது சக படை வீரர்களை சக படைவீரர்களை வந்து விடுவிச்சு விட்ருவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா 11வது மற்றும் 20வது உள்ளூர் காலாட்படையினர் இணைந்தனர். மேலும் சிலர் ஆங்கில அலுவலர்களை, இது வந்து 11-20 சரி அங்கே வந்து பார்க்கலாம், 11-20 படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சண்டைக்குள்ளே வராங்க. அந்த சண்டை வந்து என்ன ஆகுதுன்னா மீரட் சிப்பாய்கள் மே 11 இரண்டாம் பகதூர் ஷாவை இந்தியாவின் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா மே 11 வந்து இரண்டாம் பகதூர் ஷாவை வந்து இந்தியாவின் பேரரசாக அறிவிச்சிடுறாங்க. அதன் மூலம் டெல்லி பெரும் புரட்சியின் மையமாகவும் பகதூர் ஷாவை அதன் அடையாளமும் விளங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தூரம் பரவலை, அது ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் பரவிச்சு இந்த பிரச்சனை. இதுதான் இதோட பெரிய முக்கியமான ஒரு வீழ்ச்சியாகவும் சொல்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா இதனை ஒரு நல்வாய்ப்பாக கருதினால் ஆங்கில அரசு பலருடைய பட்டங்கள் ஓய்வூதியங்கள் நீக்கியதால் ஆங்கில அரசை பழிவாங்குவதற்காக புரட்சியில் பலர் கலந்து கொண்டனர். கழகம் அடக்கப்படுதல் மக்கும்போது கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு புரட்சியை அடக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். அதன் சென்னை பம்பர், அதாவது இந்த சண்டையெல்லாம் உடனே அடக்கணும், இவங்களெல்லாம் கொஞ்சம் அமைதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யார் கானிங் பிரபு வந்து நினச்சிருப்பார். 1857 செப்டம்பர் 20 படைத்தளபதி நிக்கல்சனால் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது. எனவே இரண்டாம் பகதூர் ஷாவை ரங்கூனுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க. அங்கே ஒரு 1862 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா 1862 இறந்துருப்பார். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கழகத்தின் தோல்விக்கான காரணம் வந்து நம்ம அப்போ பார்த்தோம்னா சரியாக பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரியான ஒருங்கிணைப்பு இருந்திருக்காது, ஆயுதங்கள் சரியாக நவீன ஆயுதங்கள் யார்கிட்ட இருந்திருக்காரு, இந்தியர்கள்கிட்ட இருந்திருக்காரு, இது வந்து படைத்தளபதிகளுக்கு இணையானவர்களாக இல்லை. மேலும் ராணி லட்சுமிபாய், ராணா சாஹிப் மற்றும் தாந்தியா தோபே ஆகியோர் தைரியமானவர்கள் ஆனால் சிறந்த தளபதிகளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப் மற்றும் ராஜபுத்தனம் ஆகிய பகுதிகள் புரட்சியில் கலந்து கொள்ளவில்லை. நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் ஆங்கில ஆட்சி மட்டுமே இந்திய சமுதாயத்தை சீர்திருத்தி நவீனப்படுத்த முடியும் என நம்பினாங்க. சீக்கியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படைவினர்கள் ஆகியோர்களின் விசுவாசத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றன.
ஆங்கிலர்கள் சிறந்த ஆயுதங்கள், சிறந்த தளபதிகள் மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பையும் கொண்டிருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து இரண்டாம் பகதூர் ஷா எந்த ஊரை சேர்ந்தவங்க, கழகத்தை அடக்குனவங்க யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யார் யார் எந்தெந்த பேர் யார் யாரை அடக்குனாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கழகத்தின் விளைவு வந்து என்ன ஆகுதுன்னா, 1857 இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, கிட்டத்தட்ட இங்கிலாந்து வரைக்கும் போயிருக்கும். போனதால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, விக்டோரியா மகாராணி வந்து இனிமேலும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே இருக்காது, இனிமேல் என்னாகும்னா ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அரசு மாற்றப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் அதன் பிறகு வைசிராய் அப்படிங்கிற பெயரை வந்து மாற்றிருப்பாங்க. இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு இந்திய விவகாரங்களை மேற்பாடியிட செயலரின் தலைமையில் 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்திய இராணுவம் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டது. பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல் என்ற கொள்கை ஆங்கில இராணுவ கொள்கையின் ஆதிக்கம் செலுத்தியது. உண்மையில் 1857 புரட்சி இந்திய மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியா ஒரே நாடு என்ற உணர்வை கொண்டு வருவதில் முக்கிய பங்கும் வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்புரட்சி நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்தது. 1857 பெரும்புரட்சி 20வது நூற்றாண்டின் தொடக்கமாக இருந்தது. விடி சவார்கர் முதல் இந்திய சுதந்திர போர் என்ற தனது நூலில் 1857 பெரும்புரட்சியை ஒரு திட்டமிட்டப்பட்ட தேசிய சுதந்திர போர் என்றும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.